நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது தமிழறிஞர் வரிசையிலே பார்க்க இருப்பவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை ஒரு தமிழ் அறிஞரை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது குறிப்பாக அவருடைய பிறப்பு மற்றும் அவருடைய படைப்பை நாம் உள்வாங்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் எனவே நான் அவருடைய படைப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தேர்வுக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் அதை கவனத்தோடு குறிப்பிடித்து குறிப்பிடுத்து வைத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தும்படி நான் உங்களை வேண்டுகிறேன் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இவருடைய காலம் ஆயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை என்ற குறிப்பு காணப்படுகிறது இவர் ஆலப்புழையிலே சைவம் சார்ந்த ஒரு குடும்பத்திலே இவர் பிறக்கின்றார் திருவனந்தபுரத்தில் இருக்கிற கல்வி நிறுவனங்களிலே தன்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பை இவர் முடித்து திருநெல்வேலி உயர்நிலை பள்ளியிலே சில ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறார் அதன் பிறகு திருவனந்தபுரம் மகாராஷ்டிரா கல்லூரியிலே பேராசிரியராக தத்துவ பேராசிரியராக இவர் பணியாற்றினார் என்று நம்மால் காண முடிகிறது இவர் தமிழுக்கு செய்த மிக பெரிய ஒரு தொண்டு மனோன்மணியம் என்ற ஒரு நாடக காப்பியத்தை நாடக காவியத்தை இவர் எழுதி தந்தது மனோன்மணியம் என்ற நாடக காவியத்தை எழுதியவர் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையால் எழுதப்பட்டது மனோன்மணியம் என்ற ஒரு நாடக காவியம் இது ஒரு தழுவல் இலக்கியம் என்று சொல்லலாம் அதாவது ஆங்கிலத்திலே லிட்டன் பிரபு லிட்டன் பிரபு என்பவர் த சீக்ரெட் வே ரகசிய ரகசிய வழி என்ற ஒரு செய்யுலை அவர் எழுதியிருந்தார் அதை படித்த இவர் அதை தமிழிலே தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தமிழ் மரபுக்கு ஏற்ப தமிழ் காப்பியம் போல தமிழ் நாடகம் போல அதை அவர் இங்கே எழுதியிருப்பது சிறப்புக்குரியது ஆங்கில இலக்கியத்தை தழுவி இருந்தாலும் கூட அதை படிக்கின்ற பொழுது ஒரு ஆங்கில இலக்கியத்தின் தழுவல் என்ற எண்ணம் நம் மனதிலே தோன்றாத வரையிலே அவர் எழுதியிருக்கிறார் ஒரு பாண்டியனுடைய பாண்டிய பரம்பரையின் சார்ந்த ஒருவரின் கதை கதை அமைப்பிலே அதை கொண்டு செல்லுகிறார் அவர் அதாவது அதை தமிழ் காப்பியத்திற்கேற்ற தமிழ் காப்பியத்திற்கு ஏற்ற சில இலக்கணங்கள் உத்திகள் உண்டு அந்த இலக்கணங்களை அவர் அழகாக பயன்படுத்தி இருக்கிறார் அதாவது தண்ணீர் இல்லாத தலைவன் தலைவி நாடு நகர் மலை ஆறு கடல் மந்திரம் தூது போர் மனம் முதலியவற்றை கொண்டு முதலிய கூறுகளை கொண்டு இந்த நாடக காப்பியம் மிக சிறப்பான அமை முறையில் அமைந்திருக்கிறது மனோன்மணி குடிலன் சுந்தரமுனிவர் போன்ற பாத்திர படைப்புகள் நாடகத்திற்கு அழகு சேர்க்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் எனவே மிக சிறந்த மனோன்மணியம் என்ற நாடக காப்பியத்தை எழுதி தமிழ் உலகிற்கு தந்தவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை என்பவரை நாம் உள்வாங்க வேண்டும் மேலும் சில நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார் அதாவது நூற்றொகை விளக்கம் நூற்றொகை விளக்கம் என்ற ஒரு நூலை இவர் எழுதியிருக்கிறார் இதிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கின்ற அனைத்து அறிவியல் நூல்களையும் தொகுத்தும் வகுத்தும் தந்திருக்கிறார் நன்றாக உள்வாங்குங்கள் நூற்றொகை விளக்கம் என்ற ஒரு நூலை எழுதினார் இந்த நூலிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிற அறிவியல் நூல்களை அவர் காலத்தில் இருந்த அறிவியல் நூல்களை அனைத்து நூல்களை தொகுத்து வகுத்து பட்டியலிட்டு காட்டுகிறார் அடுத்து இவர் திருநான சம்பந்தரின் கால நிச்சயம் என்ற ஒரு நீண்ட கட்டுரையை ஆங்கிலத்திலே எழுதி வெளியிட்டார் திருஞான சம்பந்தரின் கால நிச்சயம் இந்த நூல் தமிழனுடைய தமிழருடைய வரலாற்றை தமிழின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை செய்கிறது என்று சொல்லலாம் அடுத்து திருவாங்கூர் பழைய அரசர்கள் திருவாங்கூர் பழைய அரசர்கள் என்ற ஒரு நூலை இவர் ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டார் திருவாங்கூர் பழைய அரசர்கள் என்ற ஒரு நூலை மிகச் செம்மையான முறையில் வெளியிட்டார் இது ஆங்கிலத்திலே இவர் எழுதி வெளியிட்டார் இவ்வாறு இவருடைய படைப்புகள் இன்றைக்கும் தமிழின் பெருமையையும் தமிழருடைய அருமையையும் உலகுக்கு பறைசாற்று வகையில் அமைந்திருக்கிறது இவருடைய இவருடைய எழுத்துக்கள் இவருடைய சிந்தனைகள் தனித்தமிழ் இயக்கத்திற்கு அடிப்படையாக இருந்தன என்று சார்ந்தோர்கள் குறிப்பிடுவர் இத்தகைய தரம் வாய்ந்த தமிழ் சார்ந்தோனுடைய சிந்தனையை அல்லது படைப்புகளை நாம் உள்வாங்கி தேர்வுக்கு பயன்படுத்தி நான் வாழ்விலே முன்னேற முயற்சிப்போம் வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்